இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், அப்போஸ்தலாகிய பவுல் எவ்வாறு ஜெபித்தார். ஹவு டிட் அப்போஸ்டல் பவுல் பிரேட். நம்ம சகோதர சகோதரி மார்க்கிட்ட நம்ம எதிர்பார்க்கிற உதவி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜப உதவியை தான் நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்ப்போங்க. ஏன்னா நீதிமான்களின் ஜபத்துக்கு வல்லமை உண்டு வேதவாசனமே சொல்லுது. நம்ம எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தினால நீதிமான் ஆகியிருக்கிறோங்க. இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை நம்ம வெற்றிகரமா ஓடி முடிக்க ஜெபம் இல்லாம முடியாது. ஜெபம் எந்த அளவுக்கு முக்கியம்னாக்கா, மனுஷன் உயிர் வாழறதுக்கு சுவாசம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஆவிக்குரிய மனுஷன் வாழ வேண்டியதுக்கு ஜெபம் வந்து முக்கியம். அது இல்லாம நம்ம வந்து ஆவிக்குரிய முதிர்ச்சியும் அடைய முடியாது, இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை வந்து வெற்றிகரமா ஓடி முடிக்கவும் முடியாது. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து எவ்வாறு ஜெபித்தார் அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்க போறோங்க. அவர் எழுதின எல்லா நிருபங்களிலையும் ஜபத்தை பத்தி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாருங்க. ஜபம் வந்து எந்த அளவுக்கு முக்கியன்றத அவர் வந்து எல்லா நிருபங்களையும் எழுதியிருக்கிறார். ரெண்டு வந்து நம்ம பார்ப்போங்க. பிலிப்பியர் 4:6 எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனங்க இது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோட தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வாருன்ட்டு பிலிப்பியர் சபைக்கு இங்க எழுதுறாருங்க. பிலிப்பியர் சபைக்கு மாத்திரமல்ல, நமக்கும் வந்து அது அப்ளை ஆகுதுங்க. தெசலோனிக்கா சபைக்கும் எழுதுறாருங்க. 1 தெசலோனிக்கா 5:17 இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்றாருங்க. ஜபம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ட்டு அவர் திருப்பி திருப்பி வந்து எழுதுறாருங்க. அது மட்டும் இல்லாம அவரும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஊக்கமா ஜபம் பண்ணாருங்க. அவர் எப்படி ஜபம் பண்ணாருன்றதுதான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எப்படி ஜபம் பண்ண வேண்டும் என்பதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ரொம்ப சிறந்த எடுத்துக்காட்டுங்க. 10 விஷயங்களை நம்ம பாக்குறோம் எதுக்கெல்லாம் அவர் ஜபம் பண்ணார். அதே மாதிரி நம்மளும் வந்து ஜபம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன்னா ஆவிக்குரிய மனுஷன் இப்படிதான் அங்க ஜபம் பண்ணணும். முதலாவது அவர் எப்படி எதற்காக ஜபம் செய்யறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவரோட சகோதர சகோதரிமாருக்காக அவர் வந்து ஜபம் செய்யறாருங்க. இந்த அருமையான சகோதர சகோதரி எனக்காக நீங்க கொடுத்ததுக்கு நன்றி தேவன்ட்டு தேவனுக்கு வந்து நன்றி செலுத்துறாருங்க. அதற்காக வந்து அவர் ஜபம் செய்யறாரு. சரிங்களா, ஜபன்றது வெளிய வந்து தேவனே எனக்கு இதை தாங்கோ, எனக்கு அதை தாங்கோ, எனக்கு இந்த குறைபாடு இருக்கு இது கொடுங்கோ அப்படின்றது இல்லைங்க. தேவன் 1000 நன்மைகள் வந்து நம்ம வாழ்க்கையில தினந்தோறும் செஞ்சு கொண்டே வர்றாங்க. நம்ம வந்து 1000 வருஷம் கொடுத்தா கூட அவர் செஞ்ச நன்மைகளை வந்து நம்ம சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு நன்மைகள் நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கிற தேவனை நம்ம ஜபத்துல வந்து உயர்த்தணும், அவருக்கு நன்றி வந்து சொல்லிட்டே இருக்கணும். அந்த நன்றி உணர்வு எப்போதுமே நம்ம மனசுல இருக்கணும். பவுல் வந்து அவருக்காக அவர் நன்றி சொல்லுங்க. எனக்கு ஞானத்தை கொடுத்தீங்க தேவனே, அதுக்கு நன்றி. அதுக்கு சொல்ல அவரு எதற்கு சொல்றாருனாக்கா, இந்த அருமையான சகோதர சகோதரி எனக்காக நீங்க கொடுத்தீங்களே அதுக்கு நன்றி தேவனே. ஏன்னா நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி ஆகுறதுக்கு அவங்க தான் உதவிகரமா இருக்கிறாங்க. நம்ம வந்து இந்த ஒரு நல்வழியில நடக்கிறதுக்கு நம்ம சகோதர சகோதரி மாதிரிதாங்க நம்மளுக்கு வந்து உறுதுணையா இருக்கிறது. நமக்காக ஜபம் பண்றது அவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தனியா யாருமே வந்து இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடி ஜெயிக்கவே முடியாது. அந்த மாதிரி தேவன் வைக்கல, நம்மள ஒரு குடும்பமா தேவன் வந்து வைத்திருக்கிறார். அதனால பவுல் அவங்களுக்கு தேவனை வந்து நன்றி செலுத்துறாரு இவங்களுக்காக. ரோமர் 1:8 நம்ம வாசிக்கிறோங்க. உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரஸ்தாகம் ஆகியிருக்கபடினாலே, முதலாவது நான் உங்களுக்கு எல்லோருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்க விசுவாசம் உலக ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிருக்கு, அதனால தேவனை நான் வந்து ஸ்தோத்திரம் பண்றேன் இயேசு கிறிஸ்துவ நாமத்துலன்றாருங்க. எந்த மாதிரி ஜபம் பண்றாரு பாத்தீங்களா, தேங்க் பண்றாருங்க. நம்மள வந்து தேவனுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும். இந்த மாதிரி சகோதரி நம்மளுக்கு கொடுத்தீங்களே, இந்த மாதிரி சகோதரன் எனக்காக கொடுத்தீங்களே தேவனே நன்றி அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணணும். இது வரைக்கும் பண்ணலன்னாக்கா இனிமேல் வந்து நம்ம பண்ணணும். நான் ஜபம் பண்ணும் போது எல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டு இருக்கிறதை குறித்து குமாரனுடைய சுவிசேஷத்தினால என் ஆவியோடு நான் செய்கிற தேவன் எனக்கு சாட்சியா இருக்கிறார் பாத்தீங்களா. நான் உங்களுக்காக எப்போதுமே ஜபம் பண்றேன், உங்களுக்காக நன்றி செலுத்துறேன், அதுக்கு தேவன் தான் சாட்சின்றார். இன்னொரு வசனம் கூட இருக்குதுங்க, 1 கொரிந்தியர் 1:6 இங்கிலீஷ்ல வந்து 4 வருதுங்க. அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தெய்வ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதுமே என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் உங்க மேல ஏராளமான கிருபை கொடுத்திருக்கிறாரு, அதற்காக நான் தேவனுக்கு எப்போதுமே நன்றி செலுத்துறேன்னு பவுல் சொல்றாருங்க. இதுல என்ன தெரியுதுனாக்க, எந்த அளவுக்கு வந்து சபையார அவர் லவ் பண்ணாருன்ட்டு, உங்க சகோதர சகோதரி மேல எந்த அளவுக்கு சகோதர அன்பு வைத்திருந்தாருன்ட்டு, தூய்மையான அன்புங்க.
அதனாலதான் அவங்களுக்கெல்லாம் வந்து இவர் நன்றி செலுத்துறாரு, இல்லைனா வராது அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இல்லையா. அதுதான் வந்து நம்ம பாக்குறோம், இந்த மாதிரி வந்து கேரக்டர் வந்து நம்ம டெவலப் பண்ணோம். எபேசர் 1:16 கூட சொல்றாரு, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜபங்களில் உங்களை நினைத்து, என் ஜபத்துல எல்லாத்துலயுமே நான் உங்களை நினைக்கிறேன், உங்களுக்காக தேவன்கிட்ட வந்து நான் நன்றி சொல்றேன், உங்களுக்காக நான் நன்றி சொல்றேன். ஏன்னா அவரோட ஊழியம் வந்து அந்த அளவுக்கு போச்சுன்னாக்கா அவரு தனியா பண்ணு பண்ணலங்க. அவருக்கு உறுதுணையா பர்னபா இருந்தாருங்க, சைலஸ் இருந்தாரு, திமோத்தி இருந்தாரு, டைட்டஸ் இருந்தாரு, எத்தனையோ சகோதரிமார்கள் ஹெல்ப் பண்ணாங்க, அவ்வளோ பேர் இருந்தாருங்க. இப்ப நம்ம கூட வந்து சப்ஜெக்ட் நல்லா பேசுறோம், இல்ல சகோதரர் எல்லாம் இருக்கிறாங்கனாக்கா ஒண்டியா யாரோ வந்து ஆவிக்குரிய வளைச்சு அட முடியாதுங்க. எல்லாரோட சப்போர்ட்டும் இதுல இருக்குதுங்க. தேவன் வந்து எல்லாரையும் வச்சுதான் வந்து நம்மளை குரூம் பண்ணி எடுத்துட்டு வர்றாரு. தனியா அப்படியே வந்து நம்மளை தேவன் வந்து உருவாக்குறது இல்ல, இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. அதுக்காக தான் வந்து தேவன்கிட்ட வந்து நம்ம நன்றி செலுத்தணும். இன்னொரு வசனம் கூடாது, தெஸ்லோனிக்கா 1 தெஸ்லோனிக்கர் 1:2, இது தெஸ்லோனிக்கா சபைக்கு எழுதுறாருங்கோ, எங்கள் ஜபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லோருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். இது வரைக்கும் அவரை பத்தி சொல்லிட்டு இருந்தாருங்கோ, நாங்க எல்லோருமே உங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம்ட்டு அவர் உடன் வேலைக்காரரையும் சேர்த்துக்கிறார். உங்களுக்காக நாங்க எப்போதுமே வந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கிறோம், உங்களுக்காக நான் வந்து தேவனிடத்துல நன்றி செலுத்துறோன்றாருங்க. அடுத்து எதற்காக அவர் ஜபம் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, பவுல் வந்து அவங்களுடைய ஞானத்திற்காகவும் அறிவுக்காகவும் ஜபித்தார். அவங்க வந்து ஞானத்துல வளரணும், அறிவுல வந்து வளரணும் அப்படின்ட்டு ஜபித்தார். என்ன மாதிரி ஒரு பிரேயர் பாத்தீங்களா, நம்ம கூட நம்ம சகோதர சகோதரிமார் எல்லாரும் ஆவிக்குரிய விஷயத்துல ஞானத்துல அறிவுல வளரணும்ட்டு வந்து நம்ம ஜபிக்கணும். நம்ம எல்லாருமே வந்து ஒரே அளவா இருக்கணும், அறிவு தேவனோட அறிகிற அந்த அறிவுல எல்லாருமே வந்து சிறந்தவங்களா இருக்கணும்ட்டு நம்ம வந்து ஜபிக்கணும். நம்மளோடவே அது வந்து போயிடக்கூடாது, இந்த மாதிரி வந்து நம்மளோட ஜபங்கள் இருக்கணும். எபேசியர் 1:17 நம்ம வாசிக்கிறோங்கோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அறிகிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. பாத்தீங்களா, அந்த ஆவிய தேவன் உங்களுக்கு தரணும்ட்டு நான் வந்து ஜபம் பண்றேன். இந்த பரிசுத்த ஆவி உங்களுக்கு தேவை, நான் அதற்காக ஜபம் பண்ணிட்டே இருக்கிறேன் எப்போதுமே. நீங்க வந்து வளரணும், அறிவுல வளரணும், தேவனோட ஞானத்துல வளரணும் அப்படின்றாரு. சோ நம்ம நம்மளோட சகோதர சகோதரிமாருக்கு இப்படிக்காக ஜபிக்கணும். கொலோசியர் சபைக்கும் இதே மாதிரி எழுதுறாரு பாருங்க, கொலோசியர் 1:9 இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜபம் பண்ணுகிறோம், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சிந்தையை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். பாத்தீங்களா, ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் எல்லாத்திலயும் வந்து நீங்க வந்து வளரணும், அதற்காக வந்து நாங்க எப்போதுமே உங்களுக்கு ஜபம் பண்றோம் அப்படின்றார். என்ன மாதிரி பிரேயர்ஸ் பண்றோம், இந்த மாதிரி ஜபங்கள் தான் நம்மளுக்கு தேவைங்க. நம்மளுக்கு வந்து இந்த உலக விஷயத்திலேயே இருக்கக்கூடாதுங்க, நம்மளோட ஜபங்கள் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்பதான் வந்து தேவன்கிட்ட இன்னும் நெருக்கமா நம்ம ஆக முடியும், நம்மளுடைய அவைக்கிற வளர்ச்சியும் வந்து ரொம்ப மேம்படுங்க இப்படியே நம்ம வந்து ஜபம் ஜபித்து கொண்டு இருந்தால். அடுத்து பவுல் எதற்காக ஜபம் செஞ்சாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய நம்பிக்கை வந்து முழுமையாகும்படி அவர் வந்து ஜபம் செய்தார். சபையார்கிட்ட வந்து தேவன் மேல வந்து ஒரு நம்பிக்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு ஹோப், இயேசு கிறிஸ்து 2வது வருகையில வருவார், நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ஜீவ கிரீடத்தை கொடுப்பார், எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் நம்ம வந்து இருக்கிறோம். இவரு எப்படி ஜபம் பண்றாருனாக்கா, அந்த நம்பிக்கை வந்து இன்னும் உறுதியாகணும், அந்த நம்பிக்கை வந்து ஃபுல்லா இருக்கணும், நிறைவா ஆகணும் அந்த நம்பிக்கை. ஏனோதானுன்ட்டு அந்த நம்பிக்கை இருக்க கூடாது, அசைவில்லாத ஒரு நம்பிக்கை அது இருக்கணும்ட்டு இவர் ஜபம் பண்றாரு. என்ன மாதிரி ஒரு ஜபம் பாத்தீங்களா, நமக்கு வந்து சில டைம் வந்து சில தவறான விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும் போது அந்த நம்பிக்கையில குலைச்சல் ஏற்படுது இல்லையா. நம்ம இப்படி ஜபிச்சு கொண்டே இருந்தால் நம்பிக்கையில எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. எபேசியர் 1:18 தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுங்கத்தருடைய மகிமையின் ஐஸ்வரம் இன்னதென்று, தாம் கிறிஸ்துவை மறைத்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லின்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பாத்தீங்களா, என்ன வேண்டாருனாக்கா, இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அது வந்து முழுமையா உங்க மனசுல வரணும்ட்டு நான் உங்களுக்காக எப்போதுமே ஜபம் பண்றேன்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்றாரு. நம்மளும் அதே மாதிரி ஜபம் பண்ணாங்க, ரோமர் 15:13 கூட இதே மாதிரி இருக்குதுங்க.
பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருங்கும்படி, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவராக. பாத்தீங்களா, அந்த நம்பிக்கை பெருங்கும்படி. நம்ம ஆரம்பத்துல வந்திருப்போம் சத்தியத்துக்குள்ள, நம்பிக்கை இருந்திருக்கும், ஆனா அந்த நம்பிக்கை வந்து நாட்கள் ஆக 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 வந்து அது பெருகி கொண்டே வரணும். சிறிய அது வந்து கம்மியாயிடக்கூடாது, பெருகணும், சிறுகக்கூடாது இல்லையா. அந்த நம்பிக்கை பெருங்கும்படி நான் ஜெபம் பண்றேன் அப்படின்றாரு. என்ன மாதிரி ஜெபங்கள் பாத்தீங்களா? அடுத்து எதற்காக அவர் ஜெபம் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்களோட சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணாருங்க. அது மட்டும் இல்லாம ஒற்றுமையுடன் அவங்க எல்லாரும் வாழணும் அப்படின்றதுக்காக ஜெபம் பண்ணாரு. சமாதானம், ஒற்றுமை, இது ரெண்டுக்காகவும் அவர் ஜெபம் பண்ணாரு. ஏன்னா சாத்தான் வந்து தேவ பிள்ளைகள் ஒற்றுமையா இருந்தா சாத்தானுக்கு பிடிக்காதுங்க, பிரிச்சிருவார், எப்படியாவது வந்து பிரிச்சிடும். ஆனா பவுல் வந்து அந்த மாதிரி சபைக்குள்ள ஆகக்கூடாது, பிரிவினை நடக்கக்கூடாதுன்னு ப்ரேயர் பண்றாருங்க. தெய்வ சமாதானம் அவங்க மனதுல நிரம்பி இருக்க வந்து அவர் ஜெபம் பண்றாருங்க. இந்த மாதிரி நம்மளும் வந்து ஜெபிக்க வேண்டும். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் ப்ரேயர் பண்ற ஒவ்வொரு பாயிண்டும் நம்ம பார்த்தோம்னாக்கா, ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு தேவையான ஜபங்கள் இதெல்லாம். இந்த மாதிரி நம்ம ஜபங்கள் இருக்கங்க இல்லையா, இருக்கணும். ரோமர் 15:5-6, நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவராக இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரக செய்வாராக. பாத்தீங்களா, ஒரு ஏக சிந்தை இருக்கணும் உங்களுக்கு, உங்களுக்கு சமாதானம் இருக்கணும் அப்படின்ட்டு, அந்த ஒருமனம் இருக்கணும் அப்படின்ட்டு இங்க ஜபம் பண்றாருங்க இந்த இடத்துல. இன்னொரு இடத்துல வந்து சமாதானத்துக்காக ஜபம் பண்றாரு, 2 தெசலோனிக்கேயர் 3:16, சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருவாராக, கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. சமாதானம் உங்ககிட்ட எப்போதுமே இருக்கட்டும்னு நான் ஜபிக்கிறேன். உலக சமாதானத்தை பத்தி இங்க அவர் பேசலங்க. என்ன சமாதானம்? தேவன்கிட்ட இருந்து வர சமாதானம். அந்த சமாதானம் எப்போ வரோம்னாக்கா, நம்ம எல்லோரும் ஒன்னா இருந்தா வரோம். பிரிவினை வந்துச்சுனாக்கா சமாதானம் இருக்காது. அந்த சகோதர ஐக்கியத்திலையும் ஒருமைப்பாட்டிலையும் சமாதானம் உண்டு இல்லையா, பிரிவினை இருந்தா வராது. இது எல்லாமே வந்து சபை வளர்றதுக்கு தேவையான ஜபங்கள். இந்த மாதிரி அவர் ஜபம் பண்ணதுனால தான் சபை வந்து நாள் ஆக ஆக வளர்ந்து கொண்டே இருந்துச்சு இல்லையா. ஆதி கால அந்த சபை வந்து வளர்ந்து கொண்டே வந்துச்சு. அவரோட ஊழியமும் ரொம்ப வலிமையா இருந்தது. ஏன்னா அவரோட ஜப வாழ்க்கை இந்த மாதிரி இருந்துச்சுங்க. நம்மளோட ஜப வாழ்க்கை இதே மாதிரி இருக்கணும். அடுத்து எதற்காக அவர் ஜபம் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து தேவனுடைய ஆவிக்குரிய வல்லமையில அவங்க வந்து அவங்களுக்கு கிடைக்கும்படி, அந்த பெலன் வந்து தேவன்கிட்ட இருந்து அவங்களுக்கு வரும்படி அவர் வந்து ஜபம் செய்தாருங்க. நம்மளுக்கு வந்து சோர்வாயிரும் நிறைய டைம் வந்து, நம்மளுக்கு டிப்ரெஷன், சில டைம் வந்து ஸ்ட்ரெஸ்னால சில பேர் வந்து தேவன்கிட்ட இருந்து தூரம் போறாங்க. சில கவலைகள்னால வந்து ஆவிக்குரிய விஷயத்துல வந்து இதாயி டவுன் ஆயிடுறாங்க. ஆனா எப்போதுமே நீங்க வந்து ஆவியில் ஆனாலும் இருக்கணும், தேவனுடைய அந்த வல்லமை உங்களுக்கு வரணும்ன்றதுக்காக இவர் ஜபம் பண்றாருங்க. இந்த மாதிரி நம்மளும் ஜபம் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கும் வந்து வீக்னஸஸ் இருக்குதுங்க. எல்லா சகோதர சகோதரியமாருக்கும் சில வீக்னஸஸ் உண்டு. அந்த ஒரு சமயத்துல வந்து ப்ராப்ளம் வருதுங்க, தேவனை விட்டு போகிற அந்த சூழ்நிலை கூட வருது. இங்க என்ன பண்றாருனாக்கா, அந்த மாதிரி நிலை வராதபடிக்கு உங்களுக்கு தேவன் அந்த பலத்தை கொடுத்துட்டே இருக்கணும், ஆவிக்குரிய பலன் கொடுத்துட்டே இருக்கணும்ன்றதுக்காக நான் ஜெபம் பண்றேன்னு சொல்றாரு. எபேசியர் 3:15-16, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவையை நோக்கி முடங்காலிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும். பாத்தீங்களா, உங்களோட உள்ளான மனுஷன் பலன் ஆகணும். சோ வெளியான மனுஷனுக்காக நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்றோம், ஜிம்முக்கு போறோம், டயட் எல்லாம் பண்றோம், ஆனா உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதற்காக நான் ஜெபம் பண்றேன்றாரு. உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங்கா இருந்தாக்கா இந்த உலகத்தை நான் வந்து நம்ம ஜெயிக்கலாம் இல்லையா. எபேசியர் 1:18-19 திருப்பி அதே விதமாக ஜெபம் பண்றார். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யமும் இன்னதென்று தாம் கிறிஸ்துவை மறைத்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லையின்படியே விசுவாசிகளாயிருக்கிற நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேமையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பாத்தீங்களா, அந்த பலத்த சத்துவம் உங்களுக்கு கிடைக்கணும்ட்டு நான் ஜபம் பண்ணுன்றாருங்க. இந்த மாதிரி ஜபங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில இல்லையா.
ஸோ அதை வந்து பவுல் வந்து ஜபிக்கிறார். இன்னொரு வசனம் கூட நம்ம வந்து பார்க்கலாங்க, கொலோசியர் 1:14 11 இந்த மாதிரி ஜெபம் பண்றார், சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். தேவன் எல்லா பலம் சோதனையை ஜெயிக்கிற அந்த பலன், நிறைய விஷயங்கள் வரும் நம்ம லைஃப்ல, அதெல்லாம் நீங்க தாங்கி கொள்றதுக்கு அந்த வல்லமை தேவன் உங்களுக்கு கொடுக்கணும்ட்டு நான் ஜெபம் பண்ணன்றாரு. அந்த மாதிரி நம்ம ஜெபிச்சா எப்படி இருக்கிறோங்க, எல்லாருக்கும் சோதனை வருது, நம்ம சோர்ந்து போகிற அந்த சுச்சுவேஷன்ஸ் லைஃப்ல வருது இல்லையா, அதை தாங்கி கொள்ற பெலன் சகோதர சகோதரமாருக்கு தேவன் தாங்க நீங்க கொடுங்க தேவன்ன்ட்டு நம்ம ஜெபிக்கணுங்க. பவுல் வந்து அப்படி ஜெபிச்சாரு. என்ன அவுட் ஸ்டாண்டிங்கா இருக்குது பாத்துங்க அவரோட ஜெபங்கள் ஒவ்வொன்றும். அடுத்து எதற்காக பவுல் ஜெபிச்சாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம எல்லோருமே வந்து அந்த சபையார் எல்லோருமே வந்து கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கணும் அப்படின்றதுக்காக ஜெபித்தாரு. சரிங்களா, சத்தியத்துக்குள்ள வர்றது முக்கியம்தாங்க, ஆனா நம்ம சத்தியத்துக்குள்ள இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாகிற வரைக்கும் உறுதியா நிக்கணுங்க. முடிவு பிறந்த யார் நிலைத்து இருக்கிறாரோ அவங்களுக்கு தான் தேவன் வந்து ஜீவ கிரகத்தை கொடுப்பார். அதனால இயேசு கிறிஸ்துக்குள்ள நிலைத்து இருக்கும்படி அவர் வந்து ஜெபிக்கிறார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. சத்தியத்தை கேட்கறோம் உள்ள வரோம், கடைசி வரைக்கும் அதே விசுவாசத்தோட இருக்கிறோமான்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதற்காக அவர் ஜெபம் பண்றாரு. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் இது. எபேசியர் 3:17, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இதயங்களில் வாசமா இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவளாகி, பாத்தீங்களா, நீங்க வந்து வேரூன்றி நிலை பெற்றவளாக இருக்கணும், வேரூன்றி இருக்கணும்ன்றார் விசுவாசத்துல. அதற்காக நான் வந்து உங்களுக்கு ஜெபம் பண்றேன் அப்படின்றார். அதனாலதான் அவருக்கு பின்னாடி இருந்தவங்க கூட வந்து நல்லா வந்தாங்க. திமோத்தி பாக்குறோம் ஒரு எக்ஸாம்பிள், எப்போப்ரியடாசின் ஒருத்தர் இருக்கிறாரு, அப்படியும் பார்த்தா தீத்துன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப வல்லமையான ஊழியக்காரராக இருக்கிறாரு. காரணம் இந்த மாதிரி ஜெபங்கள் வந்து தேவன் கேட்டாரு, அந்த மாதிரி ஊழியக்காரங்களை கொடுத்தாரு. நம்மளும் அதே மாதிரி ஜெபிக்கணுங்க. எபேசியர் 3:18-19, சகல பரிசுத்தவான்களோட கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னென்று உணர்ந்து அறிவி கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவராகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிரப்பப்படவும் அவர் தமது மகிமனுடைய ஆயுசத்தின்படியே உங்கள் அனுகிரக பண்ணுவார் என்று வேண்டிக் கொள்கிறேன். பாத்தீங்களா, தேவன் வந்து எவ்வளவு பெரியவர் என்று நீங்க வந்து புரிஞ்சுக்கணும், அவரோட அன்போட ஆழத்தை வந்து நீங்க வந்து உணர்ந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக வந்து நான் ஜெபிக்கிறேன்றாருங்க. இதை எப்படி புரிஞ்சுக்க முடியும், தேவன் எவ்வளவு பெரியவர்ன்றத நம்ம எப்ப உணர முடியும்னாக்கா, எந்த அளவுக்கு தேவனோட விஷயத்துல நம்ம வந்து ஈடுபாடு காட்டுறோமோ, தேவனுக்கு எந்த அளவுக்கு டைம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்றோமோ, தேவனுக்காக நம்ம வாழ்க்கை எவ்வளவு அளவுக்கு நம்ம வந்து அர்ப்பணம் பண்றோமோ, அப்பதான் வந்து தேவனுடைய அன்போட ஆழத்தை நம்ம வந்து உணர முடியும் இல்லைங்களா. அதை நீங்க உணர்ந்து கொள்ளணுன்றதுக்காக நான் வந்து ஜெபம் பண்றேன்றாருங்க. சோ இதெல்லாம் எப்ப நடக்கும், கிறிஸ்துக்குள்ள நம்ம நிலைத்திருந்தால் மட்டும்தான் நடக்கும். அதற்காக நான் வந்து ஜெபம் பண்றேன்றாரு. நிச்சயமா இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஜெபங்கள். அடுத்து பவுல் எதற்காக ஜெபம் செய்தாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து மற்றவங்க கிட்ட அன்புல வளரணும்ன்ட்டு ஜெபம் செய்தாரு. சகோதர சகோதரி வந்து அன்புல வந்து வளர்ந்துட்டே வரணும், அன்புலதான் ஒருத்தர் ஒருத்தர் தாங்கணும். அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்கிட்ட எல்லாமே இருந்துருச்சு, எல்லா ஆவிக்குரிய இதோ இருக்குது, எனக்கு மிராக்கல் பண்ற பவர் இருக்குது, அந்நிய பாஷை பண்ற இது திறன் இருக்குது, தீர்க்கதரிசனம் உரைக்கிறது இருக்குது, இதெல்லாம் இருந்தா கூட அன்பு இல்லைன்னா ஒன்னும் இல்லைன்றாருங்க பவுலு. சகோதர அன்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எபேசியர் 3:17 என்ன சொல்றாரு, நீங்க எல்லாரும் அன்புல வேரூன்றி இருக்கணும்ட்டு நான் ஜபம் பண்றேன்றாருங்க. என்ன மாதிரி ஜபம் பாத்தீங்களா, எபேசியர் 3:17, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இதயங்களில் வாசமா இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, பாத்தீங்களா, அன்புல வந்து ரூட் ஆயிருக்கணும் நீங்க. அந்த மாதிரி நான் வந்து ஜெபம் பண்றேன், நீங்க அன்புல வளரணும் சரிங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு. பிலிப்பியர் 1:9 கூட அதே மாதிரி ஜெபம் பண்றாரு பாருங்க, மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும், பாத்தீங்களா, உங்க அன்பானது பெருங்கி கொண்டே இருக்கணும், ரொம்ப பெருங்கணும், அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்றாரு. அன்பு வந்து இயேசு கிறிஸ்துவனோட அன்பு மாதிரி இருக்கணும் நம்மளுக்குள்ள 100%. அது வரைக்கும் வந்து அந்த அன்பு பூர்ணப்படாது, நம்ம அந்த மாதிரி மாறிட்டே வரணும். இயேசு கிறிஸ்து போல லவ் பண்ணணும் மற்ற சகோதரரை, அது அந்த மாதிரி ஜெபம் பண்றாருங்க. அதனாலதான் பவுல் என்ன சொல்றாரு, நான் கிறிஸ்துவ பின் பண்றேன், நீங்க வந்து என்ன பின்பற்றுங்க. அந்த அன்பு இல்லைனாக்கா சொல்ல முடியுங்களா பவுல் கிட்ட? அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினாருனாக்கா,
அவரோட வாழ்க்கையை சகோதரங்களுக்காக அர்ப்பணம் பண்ணிட்டாரு. சகோதரருக்காகவே சகோதர சகோதரிக்காகவே இந்த மாதிரி ஜபம் பண்றாரு. அவன் அன்புல வளரணும், ஆவிக்கிற விஷயத்துல வளரணும், எல்லா விஷயத்திலயும் அவன் வந்து இயேசு மாதிரி மாறணும்ட்டு ஜபம் பண்றாரு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து எதற்காக ஜபம் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்களோட பரிசுத்தத்துக்காகவும் அவங்க நீதியில வந்து மேன்மையாகணும்ன்றதுக்காக ஜபம் பண்றாரு. சரிங்களா? பரிசுத்தம் ரொம்ப முக்கியம் இல்லையா? பரிசுத்தம் இல்லாமல் தேவனை வந்து நம்ம பார்க்க முடியாதுன்ட்டு இருக்குது. நீதியும் ரொம்ப முக்கியம். நீதி தேவனுக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாருங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து நீதி வந்து அவரோட நீதியில தான் நம்ம இருக்கிறோம். அதனால அப்படியே அந்த நீதியிலே இருக்கணும்ட்டு இல்லை, நம்மளும் நீதியின் கனிகள் கொடுக்கணும். அதற்காக பவுல் வந்து ஜெபிக்கிறார். பிலிப்பியர் 1:9-11. மேலும் உத்தமானங்களை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவன் வருகிற நீதியின் கணிகளால் நிறைந்தவர்களாகி. பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்துனால வர அந்த நீதியின் கணிகளால நிறைந்திருக்கணும். ஆவின் கணிகள் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாம் உங்க வாழ்க்கையில நிறைந்திருக்கணும். அதற்காக நான் ஜெபம் பண்றேன்றாரு. சரி, இது எல்லாமே வந்து தேவனோட பெல்லையில இல்லாம நம்ம செய்ய முடியாது. அதுக்காக தான் அவ்வளவு மன்றாடுறாரு அவர் தேவன்கிட்ட. நீங்க இல்லைன்னா இதெல்லாம் சபையில யாருமே செய்யக்கூடாது, முடியாது தேவனே, நீங்க பலன் தந்தாதான் நாங்க வந்து வளர முடியும்ன்றதுக்காக ஒரு ஒரு பாயிண்ட் வச்சு ஜெபம் பண்றாரு. பாருங்க, நீங்க கிறிஸ்துவின் நாளுக்கு என்று துப்புரவராகவும் இடலற்றவர்களாகவும் இருக்க வேண்டுதல் செய்கிறேன். பாத்தீங்களா, நீங்க வந்து பர்ஃபெக்டா இருக்கணும்ட்டு நான் ஜெபம் பண்றேன். எந்த ஒரு குற்றம் குறை உங்ககிட்ட இருக்க கூடாதுன்றதுக்காக இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் முன்னாடி எந்த ஒரு குற்றம் இல்லாம நிக்கணும், அந்த மாதிரி நீங்க நிக்கணும்ன்றதுக்காக நான் ஜெபம் பண்றேன் அப்படின்ட்டு சொல்றாரு. இன்னொரு வசனம் இருக்குது பாருங்க, கொலசியர் 1:10 கூட, சகலவித நக்கிரைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ளவும். பாத்தீங்களா, நீங்க வந்து இந்த மாதிரி ஜபம் பண்றாருங்க. தேவனுக்கு தேவனோட சத்தியத்துக்கு ஏற்றபடி நீங்க நடக்கணும், தேவனை வந்து திருப்திப்படுத்தணும், எல்லா நற்கனிகளும் நீங்க தரணும், தேவனோட அந்த ஞானத்துல நீங்க வளரணும். இதற்காக நான் ஜபம் பண்றேன்றாரு. என்ன மாதிரி ஜபம் பாருங்க. இப்ப ஒண்ணு கூட பாத்தீங்கன்னாக்கா, உலக ஐஸ்வரத்துக்காகவோ உலக பெருமைக்காகவோ உலகத்துல சுகத்துக்காகவோ ஜபம் பண்ணவே இல்லை. அது வந்து செகண்டரியா தான் இருந்தது. மெயின் இதுதான் இருக்குதுங்க அவரோட பிரேயர் எல்லாத்துலயுமே வந்து ஆவிக்குரிய விஷயங்கள் தான். அன்பில வளரணும், குணத்துல வளரணும், தேவனோட அறிவில வளரணும், இதுதான் இருக்குது அவரோட பிரேயர்ஃபுல்லாவே. சரிங்களா? 2 Corinthians 13:7 கூட அருமையான வசனம் இருக்குதுங்க. மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாது இருக்கும்படியாக பாத்தீங்களா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். நீங்க ஒரு தப்பும் செய்யாம உண்மையா இருக்கணும்ன்றதுக்காக நான் தேவன் இடத்துல பிரேயர் பண்றேன். எந்த தப்பும் நீங்க செய்யக்கூடாது, நீதிமானா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஜெபம் பண்றேன். எல்லாத்துலயும் முக்கியமான எக்ஸாம்பிளா இருக்கிறாருங்க அவரு. இப்படிதான் நம்மளும் ஜெபம் பண்ணோம். 1 Thessalonians 5:23-24 அதுல கூட அருமையான வசனம் இருக்குது. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தம் மாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்க கடுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். பாத்தீங்களா, நீங்க அவர் வர்றதுக்கும் அவர் வர அன்னைக்கு வந்து குற்றம் இல்லாதவராக நிக்கணும். நீங்க உங்களுக்குள்ள எந்த ஒரு தவறும் இருக்கக்கூடாது, நீங்க வந்து பரிசுத்தமான இருக்கணும். அதற்காக நான் தேவன இடத்துல மன்றாடுறேன்றாரு. அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவனே உங்களை வழிநடத்துவார் அப்படின்றாங்க. என்ன பிரயோஜனம் பாத்தீங்களா? இதுதான் வந்து நம்ம கத்துக்க வேண்டியதுங்க அவர்கிட்ட. அடுத்து அவர் எதற்காக ஜெபம் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்க சபையார் எல்லோருமே அப்ப இருந்த விசுவாசிகள் எல்லோருமே தேவனை துதிக்கிற விஷயத்துல தேவனை நன்றி செலுத்துற விஷயத்துல ரொம்ப வந்து பெருகணும். அவங்க வாழ்க்கைய வந்து தேவனை மகிமைப்படுத்துற ஒரு வாழ்க்கையா இருக்கணும், தேவனை வந்து துதிக்கணும் அவங்க அப்படின்றதுக்காக அவர் ஜெபம் பண்றாரு. அதுக்கு அவரே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ சபையில மூப்பர் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தானே அந்த சபையில இருக்கிற விசுவாசிகளும் இருப்பாங்க இல்லைங்களா. அவரோட லைஃப் ஃபுல்லாவே நீங்க பாத்தீங்கன்னாக்கா தேவனை மகிமைப்படுத்துற ஒரு வாழ்க்கையா இருந்தது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலா அந்த சபையாருக்கும் அதே எண்ணம் வரங்கோ, ஏன்னா மூப்பர் அந்த மாதிரி இருக்கிறாரு. குலசியர் 1:12-13 நம்ம வாசிக்கிறோங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக்கியவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி தமக்கு அன்பின் குமாரனுடைய ராஜருக்கு உடன்படுத்துறவன் ஆகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பாத்தீங்களா, எல்லாரும் சேர்ந்து நான் ஸ்தோத்தரிக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து இருள் இருந்தோம்,
வெளிச்சத்துக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு தேவன், அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம்ட்டு இவர் பவுல் சொல்றாரு. அந்த எண்ணம் வந்து எல்லார்கிட்ட சபையார எல்லார்கிட்டையும் இருந்துச்சுங்க. அந்த மாதிரி வந்து இது பண்றாரு. 2 கொரிந்தியர் 9:12 கூட அருமையான வசனம், இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவைகளை நீக்குவதும் அல்ல, அநேகர் தேவனை ஸ்தோத்திர பதியினாலே சம்பூர்ணமாவதையும் இருக்கும். பாத்தீங்களா, இந்த ஒரு ஊழியம் வந்து குறைச்சல் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்றது மாத்திரம் இல்ல, தேவனை ஸ்தோத்தரிக்கிறது தான் ஊழியம் அப்படின்றாரு. சரிங்களா, தேவன் வந்து நம்ம பண்ற பணிவிடையினால தேவனை வந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணும், அதுதான் வந்து நம்மளுடைய ஊழியன்றாரு. என்ன மாதிரி இது பாத்தீங்களா, அதுதான் வந்து இங்க நம்ம வந்து பாக்குறோம். சோ அந்த சபையார் எல்லோருமே வந்து தேவனை துதிக்கிற அந்த விஷயத்துல, தேவனை பிரேஸ் பண்ற அந்த விஷயத்துல ஓவர்ஃப்ளோ ஆகணும், அவங்க வந்து நிரம்பி இருக்கணும்ன்ட்டு பவுல் வந்து ஜெபிக்கிறாருங்க. எபேசியர் 1:3 கூட இருக்குதுங்க, நம்மளுடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மள வந்து எல்லா ஆவிக்குரிய விஷயத்திலயும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், அதனால நம்ம அவரை வந்து ஸ்தோத்தரிக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. சரிங்களா, இது அவர் கூட இந்த எல்லாருக்குமே வந்து வெளிப்படையா தெரிஞ்சிச்சு, அதனாலதான் அந்த சபை வந்து இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்குது சகோதர சகோதரி. அடுத்து கடைசி அவர் எதற்காக ஜெபம் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஊழியத்துக்கு தேவன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தரணும், இந்த சத்தியம் வந்து 4 பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகணும்ன்றதுக்காக தேவன் ஒரு வாய்ப்பு தரும்படி அவர் வந்து ப்ரேயர் பண்ணாரு. நம்ம தேவன இடத்துல கேட்கணும், தேவனே கதவு நீங்க தான் திறக்கணும், தேவனே இந்த சத்திய குணத்திற்கு போனோம்னாக்கா நீங்க அனுமதிக்கலன்னா முடியாது தேவனே. பவுல் வந்து இதற்காக ரொம்ப ஊக்கமா ஜெபித்தாரணும். 1 தெசலோனிக்கேயர் 3:9-10, மேலும் நம்மளுடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்திற்காக நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம், உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டி கொள்கிறோம். பாத்தீங்களா, நான் வந்து உங்களை பார்க்கணும், உங்களோட விசுவாசத்தை வந்து நிறைவாக்கணும், உங்கள்கிட்ட வந்து நான் பேசணுன்றதுக்காக தேவன்கிட்ட நைட் அண்ட் டே ப்ரே பண்றோன்றாருங்க. என்ன வாஞ்சிருக்குது பாத்தீங்களா, அவங்ககிட்ட போய் சத்தியத்தை சொல்லணும்ன்றதுக்காக அந்த அளவுக்கு ஜெபம் பண்றாரு. நம்மளும் வந்து ஜெபம் பண்ணணும், தேவனே இந்த சத்தியம் சகோதரர்கள் மூலயமா 4 பேர்கிட்ட போட்டோம், தேவனே நீங்க வந்து அதுக்கு வழியை தொடங்கு தேவனே அப்படின்ட்டு. எல்லாராலையும் சத்தியத்தை போய் சொல்ல முடியாதுங்க, பிராக்டிக்கலா அது வந்து முடியாத காரியம் தான், தேவன் நினச்சா முடியுங்கோ. ஆனா ஒண்ணு வந்து எல்லாருமே பண்ணலாம், நம்ம எல்லாருமே வந்து ஜெபிக்கலாங்க, இந்த சத்தியம் வந்து யாராருக்கு போகணும்னு இருக்குதே தேவனே நீங்க வந்து வழி நடத்துங்க அப்படின்ட்டு. அவர் வந்து இஸ்ரேல் ஜனத்துக்காக கூட மிகுந்த இது ஜெபம் பண்றாரு. ரோமர் 10:1, சகோதரரே இஸ்ரேவேல் ரட்சிக்க அடைய வேண்டும் என்பதே என் இதயத்தின் விருப்பமும் நான் தேவனின் நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருக்குது. பாத்தீங்களா, இஸ்ரேல் ஜனம் கூட சத்தியத்துக்குள்ள வரணும், இவர் புறஜாதிகளுக்கு மெயினா போய் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாருங்க, ஆனா இஸ்ரேல் ஜனம் கூட ரட்சிப்புக்கு வரணும்ன்றதுதான் என் இதயத்தில் வாஞ்சியா இருக்குது, தேவனிடத்துல நான் கேட்டுட்டே இருக்கிறேன் அப்படின்றாரு. என்ன மாதிரி ப்ரேயர்ஸ் பாத்தீங்களா, அதுதான் இந்த சத்தியம் வந்து எல்லாருக்கும் போகணுன்ற வாஞ்சம் நமக்குள்ள இருக்கணும், நம்ம கிட்ட மட்டும் இருக்கணும்ன்ற அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. நான் பவுல்கிட்ட அந்த எண்ணம் இருந்துச்சு, எல்லாருக்கிட்டும் இந்த சத்தியம் போகணும், நமக்கு கிடைக்கிற இந்த அருமையான பொக்கிஷம் எல்லாருக்கும் போகணுன்ற வாஞ்சம் இருந்துச்சு. ஆனா தேவனுக்கு தெரியும் யாருக்கு இது போகணும் யாருக்கு இது சேரன்ட்டுங்க, ஆனா நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாதுங்க, தேவன் எப்பெல்லாம் வாய்ப்பு தராரோ அப்பெல்லாம் வந்து இந்த விஷயத்த வந்து செய்யணும், அந்த வாய்ப்பு தேவன் தரும்படி நம்ம அவர்கிட்ட வந்து ஜபம் செய்யலாங்கோ. அருமையான ஜபங்களை அப்போஸ்தலாகிய பவுல் செய்தார், நம்மளும் அதே மாதிரி ஜபத்துல ஊக்கமா இருந்து இந்த வருஷம் முழுவதும் இயேசு கிறிஸ்து வரும் அளவும் நம்ம வந்து இந்த ஆவிக்குரிய ஓட்டத்துல ஓடி தேவனோட பலத்தை கொண்டு இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்குவோங்க. தேவன் தம்மை இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். தேவனோட நாமத்துக்கு மகிமை உண்டாததாக, ஆமேன்.